ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சலாரம்ப எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ காண்டு கடுப்பு ஏன்னா காலையில் வந்துட்டு நம்ம ராபர்ட் மாஸ்டர் அழுகும்போது வந்து நிறைய பேருக்கு வந்து ஈவன் தோ இவர் கொஞ்சம் டம்மியாக இருந்தாலும் சே பாவம்ப்பா அந்த மனுஷன் எவ்வளோ வருத்தப்படுறாரு அந்த டாஸ்க்கு இன்வால்மெண்ட்டு ப்ளஸ் ரச்சிதா மேலே ரொம்ப அன்பாக இருந்துட்டாப்பில் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து இவர் வெளியே போவான்ற நிலமை மாறி டவாலும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டாப்பிலாம் ஒரே ஒரு வார்த்தை அசீம் எனக்கு பிடிக்காது இருந்தாலும் அசீமை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ட்ரிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே அசீம சேவர் போட்டாங்களான்னு தெரிய த பாலு மேலே வந்து இப்போ சேவ் ஜோனில் இருக்காப்புல இதுக்கப்புறம் இவர் எப்போ நாமினேட் ஆகியோ எப்போ வெளியே போகிறான்னு தெரியல இது என்ன காவணின்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் நம்ம ரச்சிதா அண்ட் ராபர்ட் மாஸ்டர் தூக்கி உள்ளே போட்டாங்க வெளியே வந்துட்டு அவ்வளோ பெரிய வறண்டாவே இஷ்டத்துக்கு பேசுவாப்பில்ல இப்போ தனியாக இவங்க ரெண்டு பேரும் கூட்டில் போட்டாங்க என்னென்னா தில்லாலங்கடி பண்ண போகிறாருன்னு நினச்சா அதே மாதிரி அதுவும் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா காதில் கேட்குறதுக்கு நாராசமாக இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க அப்போ சமாதானப்படுத்துறதுக்கு இவரும் போயிட்டு விளையாடுற மாதிரிலாம் பண்ணார் அதுக்கப்புறம் நானும் எழுதுறக்கூடாது என்னை மன்னிச்சிக்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா தான் டாஸ்க் பண்ணேன் இன்னத்துக்கு ஏன் உள்ளே போட்டாங்க எனக்கு அதுதான் சம கோபன்றாப்புல ஆ என்ன மாஸ்டர் இப்படி பேசுகிறீங்களே அதுதான் உங்களுக்கு கோவமாக இவங்க மறைச்சது தானே உங்களுக்கு கோவம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காரு இவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணாததுனால ஒரு ஃபீலிங் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் இவர் தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்திருப்பாராம் என்ன பிளான்னு கொஞ்சம் கேளுங்க என்னண்ணா நான் மறுபடியும் சொல்கிறேன் உன்கிட்டையும் சொன்னேன் சிவன்கிட்டையும் சொன்னேன் என்னன்னா எனக்கு வந்து உன் மேலே க்ரஷ்ஷு அப்புறம் வேறு ஏதோ சொல்லுவாங்க அதெல்லாம் வேறு ஆனால் இங்கே ராஜா ராணி அப்படின்னா என்ன ராஜா வந்து போர் புரிவார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய ப்ளே பாய் மாதிரி தான் எல்லா படத்துலையும் காமிப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க வேறு மாதிரி காமிச்சிருக்கேன் இப்போ நாம் மட்டும் பெட்டில் படுத்து ஏதாவது ஒரு சீன் க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோ ஆ ஊர் மக்கள்லாம் எட்டி பார்த்துருப்பாங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு வாமான்னு கூப்பிட்டேன் நீ பிக் பாஸ் கிட்ட போய் கேளுன்றான் நான் போய் அங்கே போய் கேட்டால் பாஸ் என்ன தப்பாக நினைச்சுக்கப்பட்டார் இவர் அலைஞ்சிட்டு வந்து கேட்கறாரு சப்போஸ் நம்ம அதை மட்டும் பண்ணியிருந்தால் ஊர் மக்கள் கண்டிப்பாக நம்மளை பாராட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது நீ அங்கேருந்து ஓடி வந்து ஏதாவது பண்ணியிருக்கலாம் நம்ம விளையாடிருக்கலாம் அப்படியே சின்ன ஃபைட்டு மாதிரி வச்சிருக்கலாம் போம்மா போமா இப்படித்தான் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிச்சு இல்லைனா நம்மளால் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதில் வேறு தங்கோன்னு தங்கோன்றாப்பில் தங்கம் தங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரஜினி சார் வந்து அவங்க தங்கச்சி கூப்பிடுவார் தங்கம் அப்படின்னு எனக்கு அதுதான் மைண்டில் வருது இப்போத்துலேருந்து இவர் வாயில் அந்த வார்த்தை வந்ததுலேருந்து எனக்கு செம்ம காண்டாகுது இவர் வாயில் அந்த வார்த்தை வரலாமா அப்படின்ற மாதிரி ம் எத்தனை தங்கம் தான் வச்சிருப்பாருன்னு தெரியல ஐயோ ராமா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன் வந்து ராபர்ட் மாஸ்டர் இன்னுமே திருந்தாமல் இருக்கார் இந்த நாமினேஷனில் இந்த வாரம் வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்குதுங்க இந்த நரி கூட்டத்து கூட விளையாட முடியாது அப்படிலாம் அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதை விட்டுட்டு இங்கே இவருக்கு என்ன வேலைன்ற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இந்த மாதிரி ராபர்ட் மாஸ்டர் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் மாஸ்டர் எப்படி வந்து இவங்க உழவு நாள் உள்ள வச்சிருக்காங்க ஏன் போன வாரம் மகேஸ்வர் அனுப்புறதுக்கு பற்றி இவரை கூட அனுப்பியிருக்கலாம் ஓ நாமினேஷன் வரல சரி ராம் அனுப்பிச்சிருக்கலாமே எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது சரி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் வரைக்கும் பாய் நண்பர்களே